தேசிய வனவிலங்கு பூங்காவில் கண்ணில் காயத்தோடு சுற்றிய காட்டெருமை கும்கி யானை உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடித்த பூங்கா ஊழியர்கள். கர்நாடக மாநில எல்லையான ஆனைக்கல் தாலுக்காவில் உள்ள பன்னர்கட்டா தேசிய வனவிலங்கு பூங்காவிற்கு அருகில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டெருமை ஒன்று கண்ணில் காயங்களோடு சுற்றித் திரிந்தது. அந்த காட்டெருமையை பூங்கா ஊழியர்கள் பிடிக்க முயற்சி மேற்கொண்டனர், ஆனால் இயலவில்லை. உணவு சாப்பிடாமல் காட்டெருமை மிகவும் சோர்வான நிலையில் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூங்கா ஊழியர்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து கும்கி யானை உதவியுடன் துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தி காட்டெருமையை மீட்டனர். அதனைத் தொடர்ந்து காட்டெருமைக்கு வனவிலங்கு தேசிய பூங்காவின் கால்நடை மருத்துவர் கிரண்குமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். சிகிச்சை அளிக்கப்பட்டு பூரண குணமடைந்த பின்னர் காட்டெருமையை மீண்டும் காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவதற்கு பூங்கா ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். ನೀರ್ ನೆನ್ಸ್ಕೊಂಬ್ಯಾಕ ನೆನ್ಸ್ಕೊಂಡಿದ್ಯಾ?